வணக்கம். என்னுடைய பேர் எம் பக்தவச்சலம். மோரணம், செய்யார் தாலுகா, திருநெல்வேலி மாவட்டம். நான் நாடகத்துறையில் வேலை செய்கிறேன். 27 வருஷமாக நடிச்சிருக்கேன். அது சரவணா கம்பலில் ஃபஸ்ட்டு, அப்புறம் ராஜேஸ்வரியில், நந்தினியில், மஞ்சில், தனத்தில். தனத்தில் வந்து 4 வருஷமாக நடிச்சிருக்கேன். நான் மெயின் கதாநாயகன் ஆடுவேன், நாரதர் வேஷம் ஆடுவேன், தேவேந்திர வேஷம் ஆடுவேன், சூரிய பகவன் வேஷம் ஆடுவேன். கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் எனக்கு 3 பசங்க. ஒரு பையன் மாங்கால் கூட்டர் சூப்பரிசர் இருக்கான். பொண்ணு நர்ஸு, கல்யாணம் பண்ணிட்டேன். 2வது பொண்ணு, 3வது பொண்ணு டீச்சர் படிச்சு எம்ஏ படிச்சிருக்கா. வேற பிஸ்னஸ் எதுவும் இல்லை, இதே தொழில் தான், வேற தலைவாணி தொழில் தான். நான் 9th படிச்சிருக்கேன். ஊரில் வந்து ஒத்திகின்னு சொல்லு கற்றுக்குன்னு ஆடுவாங்க. அதில் போய் கலந்து சேர்ந்தேன், ஆடினேன். அப்போ பெட்டிக்கார் வந்து வாசித்தப்பில், உன் குரல் நல்லாயிருக்கு, நீ வந்து நாடத்தில் வந்து சேர் அப்படின்னப்பில சேர்ந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ இந்த ஓரளவுக்கு இருக்கிறேன். ஊரான பரவாயில்ல, நம்ம ஊரில் ஒரு பையன் நல்ல பேர் எடுக்கிறான், அது போதும், நல்லா சிறப்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த ஒரு குறையும் சொல்லலை. நான் பழைச்சிதே இந்த கலைவாணி பின்னத்தில், கலைவாணி தான், வேறு எதுவுமே கிடையாது. நாவல்ஸ் ஃபுல்லாக தெரியும், புராணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நாவல்ஸில் எல்லா கதையும் தெரியும். சொன்னால் அது வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்து சொல்கிறாங்கன்னா அதை கதையாக பயன்படுத்தி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கதையை நடத்துவேன். புராணத்தில் வந்து அதாவது வந்து எந்த வேஷம் தான், நாரதர் வேஷமாக இந்த வயசு சின்ன சின்ன பிட்டு ஆடுவேன். எனக்கு பாட்டு தெரியும், ஒரு 500 பாட்டு தெரியும். சினிமா பாட்டு தான், புராண பாட்டு ஒரு 50 பாட்டு 40 பாட்டு தெரியும். அது சின்ன சின்ன வரிகள். எனக்கு தன நாடகம் பண்ணுற 4 வருஷமாக இருக்கேன். 2 வருஷம், 3 வருஷம் கொரோனாவில் ஆகி போச்சு. இந்த வருஷம் நல்லா ஓடுது கம்பெனி, எந்த ஒரு குறையும் கிடையாது. நடிகர் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஒத்துழைமையாக கொடுக்குறாங்க, நல்லா சிறப்பாக இருக்குது. ஓனர் நல்ல ஓனர், நல்ல மரியாதை கொடுப்பாரு. ஏதோ நான் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறேன், அதுக்கு உடைய ஊதியம் கொடுக்குறாப்புல. அம்மு என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே, அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த கம்பெனிக்கு நான் போவேன். ஏன்னா அது மட்டமெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நீ இந்த அளவுக்கு போனால் நீங்கள் நல்ல பேர் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒப்பா இருக்கிற டைம்லேயே பக்தாரில் 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 ஊருக்கெலாம் எங்கள் பேர் கதாநாயகன், கதாநாயகின்னு. 27 வருஷமாக நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். அவங்களுக்கே தெரியும் ஃபேமஸ், இவங்க பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. நம்ம பெருமை வந்து நம்ம சொல்லக்கூடாது, பார்க்குற ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சிவண்ணா எங்கள் அதாவது பக்தர்கள்லாம் நல்லா போய் கரெக்டாக போயிட்டா நாடத்துக்கு வருவாங்க, போயிட்டா போவாங்க. அந்த எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இந்த சரக்கு குடிக்கிற பழக்கம் அந்த பழக்கம் கிடையாது. அவங்க கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக போவாங்க சொல்லிட்டு எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை. நாங்கள் எந்த கம்பெனியில் கால் எடுத்து வச்சோமோ ஓஹோன்னு போவோம். கம்பெனி விட்டு வெளியே வந்தால் கொஞ்சம் கம்பெனி டெவலப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். அதனால் நாங்கள் இருக்கிற கம்பெனியில் இருப்போம். எங்களை யாரும் போக சொல்ல மாட்டாங்க, இருந்தால் சொல்லுவாங்க எந்த பணிக்கு போனாலும். எங்களை வேணான்னு சொல்ல மாட்டேங்க. இந்த 3 வருஷம்லாம் இந்த வருஷம் நல்லா சிறப்பாக போயிருந்து, எந்த ஒரு குறையும் கிடையாது. இதனால் குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் கடைசி வரைக்கும் இது போல் இன்னும் சாகிற வரைக்கும் ஒன்றா இருந்து ஒன்றா போகணும். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று 27 வருஷமாக இருக்கிறோம். அதே போல் நடிகரும் சரி, வீட்லேயும் சரி, பரவாயில்ல, எங்கள் ஊரில் கேட்டாலும் சரி, என்ன அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ இப்படியே இருக்காங்களேன்னு. அதே போல் கடைசி வரைக்கும் இருந்து இந்த கலைத்துறையை முடிச்சா அதுவே எனக்கு போகிறோம். அரச மசாலா யூடியூபுக்கு நன்றி, வணக்கம்.